ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இதுபற்றி எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். இந்தியாவை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் போஷன் அபியான் திட்டம். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு போதுமான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய, ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2018 தொடங்கப்பட்ட திட்டம்தான் இத்திட்டமாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2035 அங்கன்வாடி மையங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 6 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள சுமார் 88,433 குழந்தைகள் அங்கன்வாடிக்கு வருகை தருகின்றன. இவர்களுக்கு நாள்தோறும் சத்தான உணவு வழங்குவதோடு சத்துமாவு வழங்கப்பட்டு மாதம் இருமுறை இவர்களின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. இதேபோல் மாவட்டத்தில் சுமார் 11,441 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 12,291 பாலூட்டும் தாய்மார்களும் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,11,865 பேர் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், 2015-2016 வெளியான தேசிய குடும்ப நல கணக்கின்படி தற்பொழுது குள்ளத்தன்மை, மெலிவுத்தன்மை, இரத்த சோகை போன்றவை 4% குறைந்துள்ளது என்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட திட்ட அலுவலர் பூங்கொடி தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தலைமையில் இயங்கக்கூடிய போஷன் அபியான் திட்டமானது 2018 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வந்து போஷன் டிராக்கர் எனப்படக்கூடிய செயலி வந்து அதில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் வந்து அந்த குழந்தைகளுடைய எடையும் உயரவும் பதிவு செய்து அவர்களுடைய குள்ளத்தன்மை மற்றும் மெலிவுத்தன்மையை உடனடியாக கண்டறியும் வண்ணம் அவை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர் தனலட்சுமி தெரிவிக்கையில், மாதத்துக்கு இருமுறை சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். மாதம் மாதம் குழந்தைகளுக்கு எடை எடுத்து அந்த எடைக்கு தகுந்தாற் போல குழந்தைகளுக்கு இணை உணவு வழங்கி அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். போஷன் அபியான் திட்டத்தின் மூலமாக ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுள்ளதாக பயனாளி கோமதி தெரிவிக்கையில், இங்க வந்து நான் மாசமானதுல இருந்து இப்போ குழந்தை பிறக்கிற வரைய நான் எனக்கு வந்து இங்க வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இந்த நல்ல ஊட்டச்சத்தா சொல்லி தராங்க. குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அதெல்லாம் கவனமா சொல்லி தராங்க. போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் எங்க குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருக்காங்க. தொடர்ந்து சத்துணவு, சுகாதார கல்வி, மக்களுக்கு ஊட்டச்சத்து குறித்தான விழிப்புணர்வு போன்றவை அளிப்பதன் மூலம் வெகு விரைவில் இத்திட்டத்தின் இலக்கினை நாம் அடைய முடியும். பொதிகை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.